பங்கிடுங்கள். பெப்போஸ் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். வெல்கம் டு அரங்கேற்றம். ஒரு கலைஞன் அரங்கத்தில் ஏறுவது என்பது நிச்சயமாக ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய முக்கியமான நிகழ்வு. அந்த அரங்கேற்ற நிகழ்வினை அசை போடும் ஒரு அருமையான நிகழ்ச்சி இது. அந்த நாளை அசை போடும் பொழுது எத்தனையோ நினைவுகள் நம் மனதை முட்டி மோதுகின்றன. அவற்றை பகிர்ந்து கொள்ளும் இந்த இனிய நிகழ்விற்கு இன்று செல்வோம். அரங்கேற்றம் நிகழ்ச்சியில நாம சந்திக்க இருக்கிறது மாதுரியா அப்படிங்கிற ரொம்ப பட்டிங் யங் ஆர்டிஸ்ட். இவங்க ரொம்ப அழகா இமோட் பண்ணக்கூடியவங்க அண்ட் வைப்ரன்ட் டான்சர். இவங்களை சந்திக்க போறோம் அண்ட் இவங்களுடைய அரங்கேற்ற நிகழ்வை பத்தி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் மாதுரியா, வெல்கம் டு தி ஷோ. நமஸ்காரம். ஓகே, ஸோ உங்களை பற்றி சொல்லுங்க அண்ட் உங்களுடைய ஃபேமிலியில் ஒரு டான்ஸ் லெகசி இருக்கு இல்லையா, அதை பற்றி சொல்லுங்க. நான் வந்து இப்போ வித்யா மந்திர் சீனியர் செகண்டரி ஸ்கூலில் 10th standard படிச்சுட்டு இருக்கேன். ஐ லேர்ன் டான்ஸ் ஃப்ரம் மை மதர் ஸ்ரீமதி ராதிகா வைரவேலுவன். ஹர் ஹோல் ஃபேமிலி ஹேஸ் அ லாட் ஆஃப் வோக்கல் அண்ட் மிருக வித்வான்ஸ். ஸோ இட்ஸ் ஐ ஃபீல் ப்ரிவிலேஜ் டு பி பார்ன் இன் ஃபேமிலி. ஸோ கலைகள் நிறைந்த ஒரு குடும்பத்திலிருந்து நீங்கள் வந்திருக்கீங்க இல்லையா. ஸோ உங்களுடைய அரங்கேற்றத்தை நீங்கள் முதலாவதாக என்ன பண்ணீங்க? முதல்ல ஒரு நிறுத்தாஞ்சலி பண்ணி அதை தொடர்ந்து ஒரு அலாரிப்பு பண்ணேன். இந்த நிறுத்தாஞ்சலி வந்து எனக்கு மிருதங்கம் வாசித்த மிருதங்க வித்வான் ஸ்ரீ வேதகிருஷ்ணராம் அவரோட ஃப்ரெண்டு வந்து கம்போஸ் பண்ணினதுன்னு சொல்லி எடுத்து கொடுத்தேன். அது தொடர்ந்து பண்ண அலாரிப்பில் வந்து அது திஷம் சதுஷம் கண்டம் மிஷம் 4 ஜாத்தியும் சேர்ந்து பண்ணினேன். நடுவில் வர ஸ்லோகம் வந்து என் அம்மாவோட ஆல்வா மாட்டர், அதாவது கலாக்ஷேத்ரால தினமும் ரிசைட் பண்ணுற ப்ரேயர்ஸ்லேருந்து எடுத்த ஹயக்ரீவன் தக்ஷணாமூர்த்தி சரஸ்வதி அவளை பற்றின ஸ்லோகம்ஸ் வந்து பண்ணினேன். பியூட்டிஃபுல், லவ்லி ஐடியா இல்லையா. ஸோ இதே இப்போ நடன வடிவில் பார்க்கலாம். ஞானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்பட்டிகாக்ருதி ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவ உபாஸ்மரே. மனசாய
ரொம்ப எங்கேஜிங்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஐட்டம், ரொம்ப அருமையா இருந்தது. அடுத்ததான் நீங்க பண்ண ஐட்டம் என்ன? ஸோ அடுத்து பண்ணினது நான் வந்து ஜதீஸ்வரம் பண்ணினேன். அது வந்து ஹேமவத்தியில் ஒரு ஜதீஸ்வரம். அது கொரியோகிராஃப் பண்ணினது வந்து என்னோட அம்மாவோட டான்ஸ் டீச்சர் ஸ்ரீமதி அம்பிகா புச். அவளை வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப தெரியும், எனக்கு இன்னொரு பாட்டி மாதிரி. அதனால அவளை அவள் பண்ணின ஒரு கொரியோகிராஃபி வந்து எனக்கு பண்ணது வந்து அவ்வளோ சந்தோஷம். ரைட். ஸோ ரொம்ப ஆத்மார்த்தமான ஒரு ஐட்டமாக இது உங்களுக்கு இருந்திருக்கும். இப்போது இந்த ஜதீஸ்வரம் நம்ம பார்க்கலாம். ஜதீஸ்வரம் நாங்கள் எல்லாருமே பார்த்து ரசித்தோம். ஜதீஸ்வரத்தை தொடர்ந்து நீங்கள் என்ன பண்ணீங்க மாதுரியா? கணேஷ சப்தம் பண்ணினேன். அது வந்து என்னோட அம்மா வந்து அபய் சம்மர் ஒர்க் ஷாப், அதாவது அபிவிருத்தி ஷாலான்ட்டு, அதில் ஸ்ரீ விபி தனஞ்சயன் அண்ட் ஸ்ரீமதி சாந்தா தனஞ்சயனோட கொரியோகிராஃபி. அது அவாக்கிட்டேருந்தே கத்துண்டு எனக்கு சொல்லி கொடுத்தா. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காம்போசிஷன். ஓகே, நைஸ். ஸோ இந்த சப்தம் தான் இப்போ நாம பார்க்க போறோம். ரொம்பவே அருமையா அமைஞ்சிருக்கும், நம்ம எல்லாருமே பார்க்கலாம். Thank you.
சப்தத்தை தொடர்ந்து உங்களுடைய மார்க்கத்தில் அடுத்ததாக என்ன அமைஞ்சிருக்கு? தமிழில் நீலகண்டரே வாரும்னு ஒரு பாடல் பண்ணினேன். அது வந்து ஸ்ரீமதி சுஜாதா விஜயராகவன் எழுதினது. அதில் எப்படின்னா சிவனை நையாண்டி பண்ணி ஒரு பாடல். அதாவது அப்போ வந்து பார்க்கடலை களையும் போது அவ்வளோ விஷம் வந்தது, அதை குடித்து நீலகண்டர்னு பேர் வாங்கினேன். ஆனால் இப்போ வந்து பொல்யூஷனுங்கிற பேரில் நாங்கள் பூமியவே வந்து விஷமாக நிரப்பி வச்சுருக்கோம். இன்றைக்கி வந்து அதை உன்னால் குடிக்க முடியுமா? நீ குடித்தாலும் உன்னோட ஃப்ரெண்ட் சிவன் மாதிரி விஷ்ணு மாதிரி உன் உடம்பும் ப்ளூ ஆகிடும் அப்படின்னு சிவனை நையாண்டி பண்ணி ஒரு பாடு. லவ்லி. ஸோ சிவனை வந்து நம்ம டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் பார்க்குறோம். எப்போவுமே பார்க்கும்பொழுது ஒரு பக்தி ஓரியன்டாகவே பார்க்குறோம். ஸோ அதை வந்து ஒரு டிஃப்ரெண்ட் வே ஆஃப் லுக்கிங் அட் சிவா கண்டிப்பாக இந்த ஐட்டமில் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். பாரதியாரோட சின்னஞ்சிறு கிளியே பண்ணினேன். இது வந்து நான் 2 வயசு இருக்கும் போது என் அம்மா வந்து இதை அப்போது வந்து என்னை எப்படி வளர்த்தாலோ அதை பற்றி கொரியோகிராஃப் பண்ணியிருந்தா. அதை வந்து இப்போ என்னோட தம்பி, ஹீஸ் வெரி டியர் டு மீ, அவனுக்கு ஒரு ட்ரிபியூட்டாக நான் இதை பண்ணினேன். ஹவு ஸ்வீட், ஸோ டச்சிங். ஸோ இந்த அரங்கேற்றத்தில் வந்து ரொம்ப அருமையான விஷயங்கள், யூனோ, லைக் பர்சனல் பாண்ட் அண்ட் யூனோ கஸ்டமைசிங் டு ஈச் ஒன், நிறைய விஷயங்கள் இருந்திருக்கு. ஸோ இப்போ இந்த சின்னஞ்சிறு கிளியே பார்க்கலாம். Yeah.
அரங்கேற்றத்துல அடுத்ததான் one of my personal favorites. Okay. And adla vara abhang vandu hanuman pathi. So mm-hmm. at the end of the program to give you strength adukku panina. Lovely. So hanuman mela ameinda and tarana ipa paakalam. Thank you.
அரங்கேற்ற நிகழ்வை நாங்க எல்லாருமே பார்த்து ரசிச்சோம் மாதுரியா. ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. அண்ட் கண்டிப்பா ஃபாலோயிங் யுவர் மதர்ஸ் ட்ரெடிஷன், நீங்களும் அதே லைன்ல இன்னும் பெரிய அளவுக்கு உயரணும்னு வாழ்த்துறோம். தேங்க்யூ. ஐ வுட் லவ் டு தேங்க் பெப்பர்ஸ் டிவி ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் இனிஷியேட்டிவ். I would like to thank my mother for bringing me to this level that I am in now. Thank you so much. இன்றைய அரங்கேற்ற நிகழ்ச்சியை நிச்சயமா நீங்க எல்லாருமே ரசிச்சு பார்த்துருப்பீங்க. மாதுரியாவினுடைய நடனம் நம்ம எல்லாரையுமே மகிழ்விச்சிருக்கும். இதே போல உங்களுடைய நிகழ்ச்சியும் இந்த அரங்கேற்றத்துல இடம்பெறணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க செய்ய வேண்டியது program@peppersTV.com இதுக்கு உங்களுடைய பயோடேட்டாவை இமெயில் பண்ணுங்க. ஆர் 9444129914 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம். நாம ரெண்டு பேரும் சந்திச்சு பேசலாம். ஓகே வியூவர்ஸ், திரும்பவும் அடுத்த வாரம் வேறொரு நடன மணியோட உங்களை இதே நிகழ்ச்சியில நான் சந்திக்கிறேன். Until then, ஸ்ரீதேவி சைனிங் ஆஃப். ஹாவ் அ கிரேட் டே.